ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் மூலிகை சாம்பிராணி பயன்படுத்தி எப்படி நாம் வீட்டில் சாம்பிராணி போட போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் இந்த சிரட்டையை வச்சு நம்ம கங்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த சாம்பிராணிக்கு தேவையான காங்கு இந்த ஒரு சிரட்டையிலே போதும் நமக்கு. இதுக்கு தேவையான இடுக்கியும் சாம்பிராணி போடுற அந்த தூபம் போடுறதுக்குள்ள அந்த மண்சட்டியும் நான் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு சாம்பிராணி போடக்கூடிய கங்கு வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டவ்வில் இந்த ஒரு சிரட்டை வச்சு நம்ம பண்ணுறோம். கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறவங்க கூட ஒரு சிரட்டையும் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நிற்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த நெருப்பு வந்து அதிகமாகும்போது நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடுக்கியை வச்சு கையில் பட்டுக்காமல் எடுத்து அந்த மண்சட்டியில் நம்ம வச்சிடணும். இப்போ நெருப்பு அதிகமாகிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இடுக்கியால் நான் எடுக்கிறேன். இந்த மண்சட்டியில் வச்சாச்சு. இப்போ இதோட நெருப்போட வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் அடுப்பை விட்டு தள்ளி வச்சுக்கணும். நான் வீடியோக்காக கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுருக்கேன், அடுப்பு பக்கத்தில். இல்லைன்னா நான் எப்போதுமே சாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சுருவேன். நான் தனியாக ரொம்ப தூரம் வந்து கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. சிரட்டைங்கிறதுனால அது கொஞ்சம் வெடித்து வெளியே வர்றதுக்கு கூட நம்ம கையில் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிற்கணும். இப்போ நான் சாமிக்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டேன். இந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அணையதுக்கு ரெடி ஆகுது. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரிஞ்சு முடிச்சு கங்கு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இந்த கங்கில் நாம் சாம்பிராணி போட்டு வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மூலிகை சாம்பிராணி. இந்த சாம்பிராணி வந்து வெள்ளி, செவ்வாய் அதுவும் இல்லாமல் நல்ல நாளைகளுக்கு, நல்ல நாள் வரும்போது இந்த சாம்பிராணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பிராணியில் வந்து நிறைய மூலிகைகள் இருக்கிறதுனால அதில் அதோட மனம் வந்து வீட்டுக்கு ரொம்ப ஒரு அமைதியை கொடுக்கும், செல்வ செழிப்பும் வருங்கிறாங்க. ஸோ எல்லாருமே இந்த சாம்பிராணியை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட மனம் வந்து அந்த மா இலையோட மனம், பச்சைக்கற்பூரம், ஜவ்வாது மணம்லாம் இருக்குது, மஞ்சள் மணம் எல்லாமே தெரிஞ்சுது இந்த சாம்பிராணி போடும்போது. ஸோ வீட்டில் சின்ன குழந்தைங்க, பச்சை குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க, குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எல்லாமே இந்த சாம்பிராணி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் மன நிம்மதி இல்லை, கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த சாம்பிராணி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு டைம் போட்டாலே போதும். இல்லைனா வாரத்துக்கு ரெண்டு முறையாவது நம்ம இதை போடணும். பச்சை குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து குளித்த உடனே குழந்தைங்களுக்கு சாம்பிராணி போடுவாங்க, அதுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும். இது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இதுலேயும் மூலிகை கலந்த சாம்பிராணி தான். இதில் வந்து நல்ல ஒரு தாமரை பூ ஸ்மெல் வந்தது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாம்பிராணி இது. ஓகே வியூவர்ஸ், இந்த மூலிகை சாம்பிராணி பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா? அப்போது கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வியூவர்ஸ், நம்ம வந்து டெய்லி நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னாலே சகல ஐஸ்வர்யங்களும் நம்ம வீட்டுக்கு வரும். ஸோ அந்த ஐஸ்வர்யங்கள் வந்தாலே நம்ம வந்து ஒரு நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி சில பூஜைகள், விளக்கேற்ற முறைகள், சாமி ஸ்லோகங்கள், தேவார திருவாசகம் இதெல்லாம் நம்ம வீட்டில் ஜெபிச்சுக்கிட்டு வரும்போது நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளை நம்ம நெகட்டிவ்ஸ்லேருந்து விலகி பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமே நமக்கு கிடைக்கும். நாம் டெய்லி விளக்கேற்றிட்டு அதை குளிர வைக்கும்போது நம்ம கை வச்சோ இல்லை ஒரு பூ வச்சோ இல்லை தண்ணி வச்சு
அப்புறம் வாய் வச்சு ஊதி அந்த மாதிரிலாம் குளிர வைப்போம். ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது, அது தவறு, அப்படி செய்யாதீங்க. இனிமேல் இந்த மாதிரி ஒரு விரலி மஞ்சள் துண்டு வச்சுக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா வசம்பு துண்டு வச்சுக்கோங்க. அதை வச்சு இப்படி உள்ளே தள்ளி தான் அந்த திரியை விளக்கு உள்ள உள்பக்கமாக தள்ளி தான் விளக்கை வந்து குளிர வைக்கணும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார்